இந்த திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன். மற்ற பெண்கள் கழுத்திருந்த தாலி போறது இருக்கட்டும், அந்த அகிலாண்டேஸ்வரி கழுத்திருந்த தாலியே திருடினானே, அப்பவாக அந்த திருடனுக்கு அவ கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாள்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா? அதுக்கும் அவருக்கு குத்து சொல்றீங்களா? ஏங்க அவ தாலி திருட்டு போனது அவளுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? வேற எப்படிப்பா? இதுவும் அந்த தேவியின் திருவிளையாடல ஒண்ணுங்க. எப்படி மத்தவங்க தாலி திருட்டு போனப்பதான் இந்த பாளையக்காரர் பேருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, நம்ம தாலி திருட்டு போனாலாவது அதை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ண மாட்டாரான்னு விளையாடி பார்த்தா. அதையும் அவளே கவனிக்கிட்டு நீங்க விட்டுட்டீங்க. இதுக்கு மேல அவ என்ன பண்ணுவா? இப்ப சொல்றீங்க நீங்க மட்டும் அவ தாலி திருடினவனை கண்டுபிடிச்சு கடுமையா அன்னைக்கே தண்டிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த திருட்டு அறவே நின்னுக்கும். சரிமா, இந்த கணத்துல இருந்து அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய தீவிரமான ஏற்பாடுகளை செய்ய சொல்றேன். மன்னிக்கணும் பெரியய்யா, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. எதனால? இந்த தங்கம் வெள்ளி நகநாட்டுகளை திருடவனுங்க அதை அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, உடனடியா உருக்கி உருவாத்தி விடுவாங்க. என்ன பேசுறேன்? அகிலாண்டேஸ்வரிங்கிறது யாரு? அழியக்கூடிய நானா இல்ல உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவ நிரந்தரி நித்திய சுமங்கலி நீங்காத பொட்டுடையாள். அவ திருமங்கலத்தை உருக்கவோ உருவாக்கவோ இந்த உலகத்துல ஒரு பய பிறந்திருக்கானா? அது முடியுமா ஐயா? முடியாதும்மா, முடியாது. அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும். சரி தாயே. அந்த திருமங்கலத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மன்னிக்கணும், அந்த அம்மா தான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு போறாங்கன்னா நீங்களும் இப்படி ஆகாத காரியத்துக்கு உத்தரவு போறீங்க. எது ஆகாத காரியம்? அந்த திருமங்கலியா உருக்குலையாம இருக்கிறதாலே வச்சுக்கோ, அது ஒரு பெண்ணின் கழுத்துல இருக்கும். நாம எப்படி போய்? இது என்னையா பெரிய விஷயம்? சில பெண் காவலர்களை ஏற்பாடு செய்யுங்கள். கோவிக்கலாகாது, எல்லா திருமங்கலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது என்ன பாரு, அது என்ன? நமது பாளையத்தின் சின்னம் அம்மனுடைய கழுத்திலிருந்து களவு போயிருக்க திருமாங்கல்யம். அது என்னுடைய மூதாதையர்களால வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அந்த கள்வன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையை வெட்டி இன்ன குற்றத்திற்காக இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள். ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தான்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு, நல்லா பாரு. பாத்துக்கிட்டியா என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே, கேளுனே. அம்பாள் தாலி திருட்டு போச்சே, அந்த தாலியையும் இதே சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதான். அண்ணா,
அண்ணா அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கே அம்மா ஏம்மா இன்னைக்கே நம்ம ஊரை விட்டு புறப்படுறோமா ஒண்ணுல காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி இவங்களெல்லாம் போய் கும்பிட்டு வந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும் இப்ப நீதாம்மா என்ன காப்பாத்தணும் எப்படி முடியும் காப்பாத்திக்கிறதுக்கு அவளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாளே விட்டுட்டீங்களே எப்பம்மா நான் தொட்ட தாலி கட்டுற நேரத்துல காணாம போச்சுல அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த குறையோன்னு சொல்லி சொல்லி துடிச்சேனே என் சரீரமே பதறிச்சு அத பார்த்தாவது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே பரிகாரம் தேடி இருக்கலாமே அது எங்க இப்பவாது உன்னை சொல்லுங்க கல்யாண வீட்டுல காணாம போன தாலிய கூட திருந்துறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பழி அந்த அறியா பொண்ணு குறைச்சி மேல சுமத்துனீங்களே அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்பாடா பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது போடுறி பாளையக்கார வீட்டுக்குன்னு என்ன விரட்டினா போடுற உத்தரவுன்னு அவனை விட்டு சொல்ல வச்சா கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும் நீ மனசு வச்ச அவ மனசு வைப்பம்மா நானா ஆமாம்மா அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா நீ என்ன காப்பாத்த கூடாதா எப்படிங்க சொல்றம்மா சொல்றேன் இந்த தாலியை கொண்டு போய் அம்பாள் சன்னிதானத்துல உண்டியில் இருக்குமே அதுல போட்டுட்டு ரெண்டாம் பேருக்கு தெரியாம ஓடியாந்துருமா ஓடியாந்துருமா தாலிய போட்டுடலாம் ஆனா தெய்வத்தின் கழுத்திலேயே கைய வச்ச திருடனுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு என்ன கொண்டுகிட்டு இருக்கே அந்த உணர்வை கொண்டு போய் எந்த உண்டியல்ல போடுவேன் அப்போ என் தலை போக வேண்டியதானா அந்த கோலத்தை பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா வேற எப்படிம்மா நீங்க திருடி கொண்டு வந்த இந்த தெய்வ தாலியோட போய் அகண்ட காவிரியில அடைக்கல பூத்துருவேன் அம்மா நீ சாக கூடாது நான் திருட்டு போய நேரா பழையகாரகிட்ட போறேன் அம்மன் தாலியை மட்டும் இல்ல ஊர்ல காணாம போன தாலி எல்லாம் நான் தான் திருடினா என் தலையை சீவன் என்னையே ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன் உன் முடிவு மாத்திக்கம்மா என் முடிவு முடிவுதான் நீங்களும் மனம் மாறி அந்த மாத்தத்தை அவளை ஏத்துக்கிட்டு மனம் இறங்கிட்டா அதுக்கு தக்க முடிவு அவளே எடுத்துக்கிட்டோம் வெள்ளி செவ்வாயும் சனிக்கிழமை ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்னங்கன காரணம் இத நீர் என்ன இதையே நான் போய் பாளையக்காரன் கேட்க முடியுமா பாளையக்காரன்ட்டயா ஆமாங்கண்ணே பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை சேவை ஓடி வந்து பாளையக்காரன் உங்களை கையோட கூட்டின்னு வர சொன்னா பாதம் பூமியில படாம ஓட்டமா ஓடுனே பாளையக்காரன் என்ன பார்த்து ஓய் நீங்க ஆறு பேரை அழைச்சும் போங்க காவேரியில ஆறு கூட ஜலம் எடுத்து அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும் நானும் வந்துட்டு உத்தரவு போட்டார் எதுக்கு சொல்றாரு என்னத்துக்கு சொல்றாரு இன்னைக்கு ஒண்ணும் புரியல மண்டையை போட்டு குறைஞ்சிருக்கேன் ஓய் இது பெரிய இடத்து விஷயங்கண்ணா புரியறதோ இல்லையா வாய பொத்தின்னு பேசாம வரும்